إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது வாழ்வில் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களை நாம் இன்னும் சில தினங்களில் அடையவிருக்கின்றோம். அதுதான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே இந்த துல்ஹஜ் முதல் 10 44 பயன்கள் என்ற ஒரு தொகுப்பு அஷேக் சாலிஹ் அல் முனஜித் ஹஃபிதஹுல்லா அவர்களுக்குரியது. நாம் இன்றைய வகுப்பிலே அந்த தொகுப்பை நாம் பார்க்கலாம். அதில் அவர்கள் முதல் பயனாக கூறக்கூடிய விடயம் என்ன என்று நாம் பார்க்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா தனது படைப்பினங்களுக்கு மத்தியில் ஒரு சிலதை விட மற்றும் சிலதை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். ஒரு சிலதை விட மற்றும் சிலதுக்கு சிறப்புகளை, உயர்வுகளை வழங்கியிருக்கிறான். அல்லாஹு தஆலா சில நாட்களை விடவும் சில மாதங்களை மற்றும் சில மாதங்களை விடவும் சிறப்பித்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை அவன் சிறப்பித்திருக்கிறான். இது ஒரு மூமினுடைய இந்த உலக வாழ்வின் மிகச்சிறந்த நாட்களாகும். அஃதல ஐயாம் இத்துன்யா, இவ்வுலக வாழ்வின் மிகச்சிறந்த நாட்கள். அதில் அல்லாஹு தஆலா அந்த 10 நாட்களில் சிறப்பான நாட்களாக அந்த யோமுன் நகர் 10வது நாளை ஆக்கியிருக்கிறான். அதே போன்று வாரத்திலே வெள்ளிக்கிழமையை சிறப்பான நாளாக ஆக்கியிருக்கிறான். இரவுகளில் ரமதானின் இறுதி 10 இரவுகளிலும் இறுதி 10 இரவுகளையும் அதிலும் லைலத்துல் கத்ருடைய இரவை இன்னும் சிறப்பித்திருக்கிறான். இப்படியாக நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் தான் விரும்பியவற்றை அவன் சிறப்பாக்க கூடியவன். இதில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய முதல் விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, நருமையான சகோதரர்களே, காலத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அதில் இவ்வாறான சிறந்த காலங்களை அவன் ஏற்படுத்தி அதன் மூலம் தனது அடியார்களுக்கு அவன் அருள் புரிந்திருக்கிறான். அவ்வாறு அவன் அருள்புரிந்த நாட்களிலே துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் சிறப்புக்குரியவைகளாக இருக்கின்றன. அது இபாதத்துகள் அமல்களுக்கு மிகவும் ஒரு சிறப்புக்குரிய காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மூமின் இந்த நாட்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் பால் அவர்கள் மிகவும் நெருங்கி அந்த ரப்பின் பால், இபாதத்தின் பால் ஆசை கொண்டவர்களாக தங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தி கொள்வது, அதே போன்று தங்களுடைய வாழ்நாளில் விடுபட்ட குறைகள், தவறுகள், அமல்களில் செய்ய முடியாமல் அவர்களுக்கு தவறிப்போன வாய்ப்புகள், இவற்றுக்கெல்லாம் பகரமாக இவைகளை ஆக்கி நல்ல முறையிலே இபாதத்தில் அமலில் முயற்சிக்கக்கூடியவர்களாக, அதன் மூலம் இறை அருளை பெற்றவர்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த நாட்கள் அமைந்திருக்கின்றன. மூன்றாவது பயனின் அருமையான சகோதரர்களே, இந்த 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பவைகள் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில்
ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட சிறப்புக்குரியதும் அவனுக்கு விருப்பத்துக்குரியவைதும் ஆகும். அப்போது நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் வழியில் ஜிஹாத் செய்வதை விடுவோமா யா ரசூலல்லாஹ்? அப்போது சொன்னார்கள், ஆம், ஜிஹாத் செய்வதை விடவும் தான். ஆனால் ஒருவர் தனது உயிர் செல்வத்தோடு ஜிஹாதுக்கு சென்று அவர் திரும்பவில்லை என்றால் அவருடைய சிறப்பை தவிர அந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியாது என்ற இந்த செய்தி புகாரியில் 969, திருமிதியில் 757 எண்ணிலே இடம்பெறுகிறது. எனவே நர்மையான சகோதரர்களே, மற்றொரு ரிவாயத்தில் இந்த நாட்கள் செய்யப்படுகின்ற அமல்கள் மிகவும் சிறப்புக்குரியவைகள். சில ரிவாயத்துக்களில் அர்ஜா அஸ்கா என்ற வார்த்தைகள் எல்லாம் இடம்பெறுகின்றன. எனவே இந்த 10 நாட்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் மிகவும் சிறப்புக்குரியவைகள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவைகள். எனவே நாம் இந்த சிறப்பான காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். 4வது நறுமை சகோதரர்களே, இதில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய 4வது விடயம், 4வது பயன் என்ன என்பதை நாம் பார்ப்போமாக இருந்தால், அதாவது இந்த நாட்களில் நாம் நிறைவேற்றக்கூடிய கடமையான வணக்கங்கள், இவைகள் ஏனைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய பரவான அமல்களை விட சிறப்புக்குரியவைகளாக இருக்கின்றன. கூலியால் பல மடங்கு அல்லாவிடத்தில் நமக்கு கூலிகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் ஏனைய காலங்களில் நாம் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்களை விட சிறப்புக்குரியது. அதே நேரத்தில் மற்றொரு சட்டத்தையும் இங்கு குறிப்பிடுகிறார்கள், அதாவது நாம் இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய ஃபர்தை விட சிறப்புக்குரியவைகள் அல்ல என்பதையும் இங்கு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை அதாவது ஃபத்துல் பாரிலே இமாம் இப்னு ரஜப் ரஹிமுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு கூற்றாக இருந்து கொண்டிருக்கிறது. 5வது பயனாக அருமையான சகோதரர்களே, இந்த 10 நாட்களில் நாம் தொழக்கூடிய தொழுகைகள் இருக்கின்றனவே, நாம் வருடத்தில் ஏனைய நாட்களில் தொழக்கூடிய தொழுகைகளை விட சிறப்புக்குரியவைகள். நோன்பும் அவ்வாறுதான், அல் குர்ஆனை ஓதுவதும் அவ்வாறுதான், அல்லாஹுவை திக்ர் செய்வது, பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது, அல்லாஹுவை அஞ்சுவது, பயப்படுவது, பெற்றோருக்கு நன்மை செய்வது, உறவுகளை சேர்ந்து வாழ்வது, மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவது, நோயாளிகளை நலம் விசாரிப்பது, ஒரு ஜனாசாவை பின்தொடர்வது, அண்டை அயலவர்களுக்கு உபகாரம் செய்வது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, இப்படி என்னென்ன நல்லமல்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றனவோ அந்த அனைத்தும் நாம் இந்த நாட்களில் செய்வதற்கிறதே, அது ஏனைய நாட்களில் நாம் செய்வதை விடவும் சிறப்புக்குரியது, அல்லாவிடத்தில் விருப்பத்துக்குரியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 6வது நறுமையான சகோதரர்களே, இந்த நாட்களின் சிறப்பு என்பது அதனுடைய இரவையும் பகலையும் உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமதானுடைய 10 இரவுகளை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அந்த 10 இரவுகளை பற்றி அஷேக் சாதல் முனஜித் ஹபீதுல்லா தனது தொகுப்பிலே குறிப்பிடும் போது சொல்கிறார்கள், அது அந்த ரமதானுடைய 10 இரவுகளை விடவும் சிறப்புக்குரியதல்ல. ரமதானுடைய 10 இரவுகள் என்பவைகள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 இரவுகளை விடவும் சிறப்புக்குரியவைகள். ஏனென்றால் அந்த இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே, அதே நேரத்திலே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள், முதல் 10 நாட்களை பொறுத்தவரையில் அதனுடைய பகல் காலங்களை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், உதாரணமாக யோமுன் நஹர், நஹருடைய நாள் 10வது நாள், அதே போன்று யோமு அரஃபா, அரஃபாவுடைய நாள் 9வது நாள், யோமு தர்வியா 8வது நாள், இவைகள் சிறப்புக்குரியவைகள், இவைகள் சிறப்புக்குரியவைகள் என்பதையும் இங்கு குறிப்பிடுகிறார்கள். இந்த கருத்தை பொறுத்தவரையில் இது மஜ்மூல் ஃபதாவா என்ற அஷ்ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய மஜ்மூல் ஃபதாவாவிலே 25வது பாகத்தில் 287வது பக்கத்தில் இடம்பெறுகிறது. அதே போன்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய பதாயுல் ஃபவாயித் என்ற அந்த நூலில் 3வது பாகத்தில் 162வது பக்கம், அதே போன்று ஜாதுல் மஆத் முதல் பாகத்தில் 57வது பக்கம், அதே போன்று தப்சீர் இப்னு கசீர் போன்ற நூல்களில் எல்லாம் இந்த செய்தி இடம்பெறுகிறது. 7வது பயனாக அருமையான சகோதரர்களே, அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களிலே
இடம்பெறக்கூடிய அந்த மகத்தான இபாதத்துகளை நாம் பார்க்கின்ற போது, ஏனைய காலங்களிலே ஒன்றிணையாத சிறப்பான அமல்கள் இந்த நாட்களிலே ஒன்றிணைவதை நாம் பார்க்கிறோம். அதிலே ஹஜ்ஜுடைய வணக்கம், இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையாக திகழக்கூடிய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், என் அருமை சகோதரர்களே, அதற்குரிய காலமாக அந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள், அதேபோன்று உதுகையான்ற வணக்கம், அதை நிறைவேற்றுவதற்குரிய அந்த சிறப்பான நாள் அதில் தான் அமைந்திருக்கிறது. அதே போன்று பொதுவான மற்ற ஏனைய அமல்கள், தொழுகை, நோன்பு, சதக்கா, இவைகள் எல்லாம் இந்த காலங்களில் செய்து கொள்ளலாம். எனவே இது எல்லா காலங்களிலும் உள்ள வணக்கங்கள். அப்ப குறிப்பாக நாம் பார்க்கும் போது இந்த காலத்துக்கென்றே உள்ள வணக்கங்கள், ஏனைய காலங்களிலே இடம்பெறாத அமல்களும் இதில் இடம்பெறுகின்றன. எனவே இந்த அடிப்படையிலும் இந்த நாட்கள் சிறப்பு பெறுகின்றன என்பதை இங்கு குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த கூற்றை எங்கு பார்க்கலாம் என்று சொன்னால், இமாம் இப்னு ரஜப் ரஹிமுல்லாவுடைய அந்த ஃபத்ஹுல் பாரியில இரண்டாம் பாகத்தின் 460 பக்கத்திலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. 8வதாக நறுமை சகோதரர் பார்க்கலாம், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்பை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 10 இரவுகள் மீது சத்தியம் செய்கிறான். வல்ஃபஜ்ரி வலையாலின் அஷர் என்று அந்த அதிகாலையின் மீதும், அதே போன்று 10 இரவுகளின் மீதும் சத்தியம் செய்கிறான். இதில் நாம் பார்ப்போமாக இருந்தால், அதாவது முஃபஸ்ஸிரீன்கள் அதிகமானவர்கள், முன் சென்ற முஃபஸ்ஸிரீன்கள் அதிகமானவர்கள், அது அல்லாதவர்கள் கூறக்கூடிய கூற்று என்னவென்று சொன்னால், இந்த 10 இரவுகள் என்பது இது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 இரவுகளைத்தான் இது குறிக்கிறது என்பதை அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். இந்த கருத்தை நீங்க தப்சீர் இப்னு கசீர்ல 8வது பாகத்தில் 391வது பக்கத்திலும், அதே போன்று இமாம் இப்னு ரஜப் ரஹிமுல்லாஹுடைய லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூல்ல 268வது பக்கத்திலும் இதை பார்க்கலாம். அதே போன்று நறுமை சகோதரர்களே, 9வதாக இதிலே குறிப்பிடுகிறார்கள், இந்த 10 நாட்களுடைய சிறப்பை பொறுத்தவரையில், அன்னஹா அல் அய்யாமுல் மஅலூமாத்துல் முபாரக்கா, இவைகள் அறியப்பட்ட பாக்கியமிக்க நாட்களாகும். அப்ப இந்த நாட்களை பொறுத்தவரையில், இந்த நாட்களில் அல்லாஹு தாலா எதை மார்க்கமாக்கி இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கின்ற போது, நீங்கள் அதாவது அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயம் 28வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், அதாவது தங்களுக்குரிய பலன்களை அடைவதற்காக அந்த குறிப்பிட்ட நாட்களில், ஐயாமும் மஅலூமாத், வதுக்குருஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத், அந்த குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்துள்ள அந்த ஆடு மாடு ஒட்டகம் போன்ற நாட்கால் பிராணிகள் மீது அவன் பெயரை சொல்லி குர்பான் கொடுப்பவர்களாகவும் வருவார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப வயதுகுருஸ்மல்லாஹ், அல்லாஹுடைய பெயரை அவர்கள் குறிப்பிட்டவர்களாக. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹுடைய பெயரை சொல்லி இவ்வாறு அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களில் அறுத்து பலியிடுவதற்காக வருவார்கள். அப்ப எனவே இந்த இடத்தில் நாம் பார்ப்போமாக இருந்தால், வல் அய்யாமுல் மஅலூமாத், இந்த அறியப்பட்ட நாட்கள் என்பதை பொறுத்தவரையில், இந்த நாட்கள் என்பது துல்ஹஜ் உடைய முதல் 10 நாட்கள் என்பதுதான் இந்த ஜும்ஹூரில் உலமா, அதிகமான அறிஞர்கள், அதே போன்று அதிகமான முஃபஸ்ஸிரீன்களிடத்தில், தஃப்ஸீர்களை அறிஞரிடம், இந்த அறியப்பட்ட நாட்கள் என்பவைகள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தி தஃப்ஸீருல் பகவியில 5வது பாகத்தின் 379வது பக்கத்தில் இடம்பெறுகிறது. லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலிலும் 263வது பக்கத்திலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. 10வதாக நறுமையான சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தை பொறுத்தவரையில், இந்த மாதம் என்பது ஹஜ்ஜுடைய மாதங்களில் இறுதி மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத், ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் உண்டு. அந்த மாதங்கள் எவைகள் என்று பார்க்கும் போது, ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜின் 10 நாட்கள். எனவே இதை அதிகமான நபித்தோழர்களுடைய ரிவாயத்தை நாம் இதில் பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அதேபோன்று அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு போன்றவர்கள், அதெல்லாம் சஹாபாக்கள், அதே போன்று அதிகமான தாபியின்கள் என்ன செய்கிறார்கள், இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அறியப்பட்ட மாதங்கள் என்பது, ஹஜ்ஜுக்கு அறியப்பட்ட மாதங்கள் என்பவைகள் ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள். இந்த கூற்றை பொறுத்தவரையில்
இந்த கருத்து லத்தாயிஃபுல் மாரிஃப் என்ற நூலிலே 269 பக்கத்திலே இது இந்த செய்தி இடம்பெறுகிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, 11 விடயமாக பார்ப்போம். இந்த சிறப்பான 10 நாட்கள்ல, அதாவது அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த தீனை முழுமைப்படுத்திய முஸ்லிம்கள் மீது அல்லாஹ் தனது அருளை நிறைவாக்கிய அந்த நாள் தான் அரஃபாவுடைய நாள். அந்த நாளில் தான் அல்லாஹு தஆலா அல்யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும் இஸ்லாம தீனா என்ற அல்குர்ஆன் வசனத்தை அருளினான். இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்காக நான் நிறைவு செய்து விட்டேன், எனது அருள்களை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், அதே போன்று இஸ்லாத்தை மார்க்கமாக நான் உங்களுக்கு பொருந்தி கொண்டு விட்டேன் என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா அருளிய நாளாக அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. எனவே அது மிகப்பெரும் ஒரு அருள், இதைவிட ஒரு அருள் இருக்க முடியாது. இதைவிட அதாவது மனித குலத்துக்கு, முஸ்லீம் சமுதாயத்துக்கு வேறொரு அருள் இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு மகத்தான அருள், இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட நிறைவுபடுத்தப்பட்ட நாளாக அந்த அரஃபா நாள் இருக்கிறது. அந்த நாள் என்பது துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 நாட்களில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 12 நறுமையான சகோதரர்களே, இந்த 10 நாட்களுக்குள் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறந்த நாள் தான் யோமுன் நஹர், 10வது நாள் பெருநாளுடைய தினம், அறுத்து பலியிடக்கூடிய நாள். அந்த நாளை ஹஜ்ஜுல் அக்பர் என்றும் அழைப்பார்கள், மிகப்பெரிய ஹஜ் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் அந்த நாட்களில் அதிகமான ஹஜ்ஜுடைய அமல்கள் இடம்பெறுகின்ற காரணத்தால், அல்லாஹ்விடத்தில் அது ஒரு மகத்தான நாளாக இருக்கின்ற காரணத்தால் இவ்வாறு அழைக்கப்படும். ஹதீஸிலே படிக்கிறோம், இன்ன அவமல் ஐயாம் இந்த அல்லாஹி தபாரக வ தஆலா யௌமுன் நஹர், அதாவது அல்லாஹ்விடத்தில் பாக்கியம் மிக்க உயர்வனாகி அல்லாஹ்விடத்தில் மிகவும் மகத்தான நாள் நாட்களிலே இந்த யௌமுன் நஹர், 10வது நாளாகும். சும்ம யௌமுல் கர், பிறகு யௌமுல் கர்ராகும் என்ற இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி இடம்பெறக்கூடிய நூல் அபூதாவுதுல 1765 எண்ணிலே இடம்பெறுகிறது. எனவே அந்த அதற்கு பிறகு வரக்கூடிய யோமுல் கர், கர் என்று சொல்லும் போது அதாவது 10வது நாளை தொடர்ந்து வரக்கூடிய 11வது நாள். ஏனென்றால் அந்த நாளிலே மக்கள் என்ன செய்வார்கள், மினாவிலே தங்குவார்கள். மினாவிலே தங்குகின்ற காரணத்தால் அந்த கர் என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. அவங்க தவாஃபுல் இஃபாதாவை செய்துவிட்டு வந்து மினாவிலே அவர்கள் என்ன செய்வார்கள், தங்குவார்கள். அதனால் இது யோமுல் கர் என்று அழைக்கப்படுகிறது என்ற விளக்கத்தை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். 13வது நறுமையான சகோதரர்களே, அல் அமலு ஸாலிஹ் ஃபி ஹாதிஹி அல் அஷ்ர் அஃதலு மின் கைரி, அதாவது இந்த 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் என்பவைகள் ஏனைய நாட்கள் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை விட சிறப்புக்குரியவைகள். ஏனென்றால் அந்த காலத்தினுடைய சிறப்பு, அந்த காலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய சிறப்பு, எனவே அந்த அடிப்படையில அதே போன்று ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய ஹாஜிகள் என்பவர்கள் இன்னும் பாக்கியம் பெறுகிறார்கள். உண்மையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரும் பாக்கியம் என்ன, ஹஜ்ஜை செய்வதற்கு ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் தான். அந்த பாக்கியம் கிடைத்து விட்டால் உண்மையிலே அவர் ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர். எனவே இதிலே சிறப்பிலே முதன்மையான சிறப்பாக அதை நாம் இங்கே குறிப்பிட முடியும். 14வது நறுமையான சகோதரர்களே, முன் சென்ற நல்லோர்கள் இந்த 10 நாட்களை இபாதத்துகள், நல்லமல்கள் மூலம் அதை அலங்கரிப்பதில் பேர் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எந்த அளவு இந்த நாட்களை அமல்களின் மூலம் சிறப்பிக்க முடியுமோ அந்த அளவு அவர்கள் அதில் ஆர்வம் காட்டினார்கள், ஒரு கூடுதல் ஆர்வத்தை காட்டினார்கள். சயீத் பின் ஜுபைர் ரஹிமுல்லா அவர்கள் இதா தஹல் அல் அஷ்ர், இந்த 10 நாட்கள் வந்துவிட்டால் அவர்கள் கடுமையாக என்ன செய்வார்கள், இபாதத்துகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள், மிகவும் முயற்சி எடுப்பார்கள், பேர் ஆர்வம் கொள்வார்கள். நறுமையான சகோதரர்களே, அவர்கள் என்ன சொல்வார்கள், அவர்கள் பிறரையும் ஆர்வப்படுத்துவார்கள். அவர்கள் சொல்வார்கள், லா துத்ஃபியு சூர்ஜக்கும் லயாலில் அஷ்ர் என்று சொல்வார்கள். இந்த 10 இரவுகள்ல உங்கள் வீடுகள்ல உங்களுடைய விளக்குகளை நீங்கள் அணைக்காதீர்கள், உங்களுடைய விளக்குகளை நீங்கள் அணைக்காதீர்கள் என்று சொல்வார்கள். அப்படின்ன இரவுகளையும் நீங்கள் இபாதத்துகள் மூலம் உயிரூட்டுங்கள், அழகுபடுத்துங்கள் என்பதை ஆர்வப்படுத்துவார்கள். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அபு உஸ்மான் அன்னஹதி ரஹிமஹுல்லா அவர்கள் எவ்வாறு கூறுவார்கள், எவ்வாறு அவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னா, அதாவது 10 இரவுகள் மூன்றாக அதை சொல்கிறார்கள். 3 10 இரவுகள், அதுல முதலாவது ரமதானுடைய இறுதி 10 இரவுகள், அதே போன்று துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 இரவுகள், அதே போன்று முஹர்ரத்துடைய முதல் 10 இரவுகளை என்ன சிறப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, 15வது விடயமாக இதிலே கூறக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களை நல்ல முறையிலே பயன்படுத்துவதில் அவன் ஆர்வம் காட்ட வேண்டும், அவசரம் காட்ட வேண்டும். எவைகளெல்லாம் நல்ல அமல்களோ, இபாதத்துகளோ,
அவைகள் மூலம் இந்த நாட்களை அவன் அழகுபடுத்த வேண்டும். நேரங்களை நல்ல முறையில் இபாதத்தில் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் அவன் கழிக்க வேண்டும். நேர்மையான சகோதரர்களே, ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அதாவது ரமதான்ல எடுக்கக்கூடிய அந்த ஆர்வம், ரமதான்ல காட்டக்கூடிய அந்த ஆர்வம் இந்த நாட்களில் அதிகமானவர்கள் காட்டுவது கிடையாது. இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? சோம்பேறிகளாகி விடுகிறார்கள். ஆனால் இவைகள் ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள். அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியவைகள். எனவே நாம் ரமதான்ல எந்த அளவு ஆர்வம் காட்டுகிறோமோ, நாம் அதே போன்று அல்லது அதைவிட ஆர்வம் இந்த 10 நாட்களிலே காட்ட வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதிலே 16 விடயமாக சொல்கிறார்கள், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விடயம். இந்த 10 நாட்களிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விடயம் தான் நேரங்களை வீணாக செலவு செய்தல், நேரங்களை வீணாக செலவிடுதல், அதே போன்று நேரங்களை தூக்கத்திலே கழித்தல், அல்லது தேவையற்ற பயனற்ற கதைகள், அவர் சொன்னார் இவர் சொன்னார் இப்படியான தேவையற்ற கதைகள், அல்லது என்ன செய்வது, தங்களுடைய உடல் உறுப்புகளை பாவமானவற்றிலே செலவு செய்தல், பாவமானவற்றை பார்த்தல், சமூக வலைதளங்களில் தேவையற்ற விடயங்கள் தங்களது நேரங்களை வீணாக்குதல், இப்படியான விடயங்கள்ல நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற சிறப்பான காலங்கள் நமது வாழ்வில் நமக்கு மறுபடியும் கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. எனவே அந்த அடிப்படையிலே இதை ஒரு மகத்தான ஒரு சிறப்பான வாய்ப்பாக கருதி நாம், அதாவது வீணான காரியங்களில் நேரங்களை செலவிடாமல் நல்ல முறையிலே ஒவ்வொரு நொடியையும் நிமிடத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நாம் திட்டமிட்டு இபாதத்தில் அமல்களில் செலவு செய்வதற்கு ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 17வது நறுமையான சகோதரர்களே, இந்த 10 நாட்களிலே அமல்கள் மிகவும் சிறப்புக்குரிய அமல் தான் பாவங்கள் கலக்காத அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ். ஏனென்றால் பாவங்கள் கலக்காத ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். சுவர்க்கம் தான் அதற்குரிய கூலி என்று சொன்னார்கள். இந்த செய்தியை நீங்கள் புகாரியில் 1773 எண்ணிலும், முஸ்லிமில் 1349 எண்ணிலும் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். எனவே குறிப்பாக அது ஃபரீதத்துல் ஹஜ், அதாவது கடமையான அவரது முதல் ஹஜ்ஜாக இருந்தால் இன்னும் அது என்ன செய்கிறது, அது சிறப்பு பெறுகிறது. எனவே அந்த அடிப்படையிலே ஒருவர் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களை நல்ல முறையிலே நன்மையான விஷயங்களிலே கழிப்பது, அதிலும் கடமையாக்கப்பட்ட அமல்கள்ல கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும், உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும், பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதே போன்று மக்களுக்கு நல்லதை நன்மைகளை செய்ய வேண்டும். மக்களுக்கு நாம் அதிகம் அதிகம் சலாம் சொல்லுதல், நாம் ஏழைகளுக்கு உணவளித்தல், அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்தல், அதே போன்று ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், குறிப்பாக அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள்ல கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். தல்பியாவை சப்தமிட்டு சொல்லக்கூடிய இடங்கள்ல அந்த தல்பியாவை சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள்ல சப்தமிட்டு ஆண்கள் தல்பியாவை சொல்லுதல், அதே போன்று பழிப்பிராணிகளை அறுத்து பலியிடுதல், இவ்வாறு ஹஜ்ஜுடைய அமல்கள் எவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அந்த அமல்களை நல்ல முறையிலே செய்வது, பாவங்கள் கலக்காமல் தங்களுடைய ஹஜ்ஜை அமைத்துக் கொள்வது, இவைகளெல்லாம் இங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, 18வது விடயமாக குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த 10 நாட்கள் நாம் அதிகமாக அல்லாஹுவை திக்ரு செய்தல், அதிகம் அல்லாஹுவை நாம் திக்ரு செய்தல், நாம் உட்கார்ந்தவர்களாக நடந்தவர்களாக நாம் சாய்ந்தவர்களாக அனைத்து நிலைகளிலும் நாம் அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு சிறப்பான நாட்கள் தான் இந்த 10 நாட்கள். அதே போன்று 19வது நறுமை சகோதரர்களே, இந்த நாட்கள் நாம் அதிகமாக சொல்ல வேண்டிய திக்ருகள், ஃபாக்ஸிரு ஃபீஹின்ன மின தஹ்லீல் வத்தக்பீர் வத்தஹ்மீத், அதிகம் லா இலாஹ இல்லல்லாஹ், அதிகமாக அல்லாஹ் அக்பர், அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்வது. ரசூலுல்லாஹ் ஃபாக்ஸிரு, இந்த நாட்கள் இதை அதிகப்படுத்துங்கன்றான், இதை அதிகப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக ஆர்வப்படுத்திக்கிறான். இந்த செய்தி அஹமதுல 5446 இல்ல இடம்பெறக்கூடிய செய்தி. எனவே இந்த 10 நாட்கள் நாம் அதிகம் என்ன செய்வது, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், இந்த திக்ருகள் நாம் அதிகம் கூறுதல் செய்தல். அதே போன்று அல்லாஹு தாலா அதாவது ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வரக்கூடியவருடைய அந்த செய்தி நாம் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனத்திலும் சொல்லும் போது, அந்த நாட்கள் அவங்க என்ன செய்ய, அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காக. எனவே அதிகம் என்ன செய்வது, அல்லாஹுவை திக்ரு செய்தல், அல்லாஹுவை நினைவு கூறுதல். அதே போன்ற நறுமை சகோதரர்களை, 20வது பயனாக அதாவது அத் தக்பீரு மஅ தஸ்பீஹி வத் தஹ்மீதி வத் தஹ்லீல், என்ன செய்வது, அதாவது தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு நாம் அல்லாஹுவை என்ன செய்வது, தக்பீர், அவனை பெருமைப்படுத்தல். இவைகள் எல்லாம் என்ன, அல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நிலையான நன்மைகள், நிலையான நன்மைகள், அழிந்து போகக்கூடியவைகள் அல்ல, நிரந்தரமான நன்மைகளை, நிலையான வெற்றிகளை, நிலையான பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடியவைகள். சொர்க்கத்திலே என்ன செய்யப்படும், இவ்வாறு ஒருவர் ஓதுகின்ற போது சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர்,
இவ்வாறு ஒருவர் திக்ரு செய்கின்ற போது சுவர்க்கத்தில் அவருக்கு ஒரு மரம் நட்டப்படுகிறது. அதே போன்று இவைகள் அல்லாவுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள். அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள், எதன் மீதெல்லாம் சூரியன் உதிக்கிறதோ அதை அதை விட எனக்கு விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் தான் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். எனவே இவ்வாறாக என்ன செய்வது, நாம் இந்த நாட்களிலே அதிகமாக இந்த சிறந்த திக்ர்களை எல்லா நிலைகளிலும் நமது வீடுகள்ல, பாதைகள்ல, மஸ்ஜிதுகள்ல நடந்து செல்லும் போது, உட்கார்ந்திருக்கும் போது, நாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, வாகனத்தில் அமர்ந்திருக்கும் போது, அனைத்து நிலைகளிலும் நாம் இந்த தஸ்பீஹ்களை, இந்த திக்ர்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளுதல். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, 21வது விடயமாக இதில் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல நாம் தக்பீரை என்ன செய்வது, நாம் சொல்லுதல், தக்பீரை நாம் சொல்லுதல். அதே போன்று ஏனென்று சொன்னால் அதை நாம் பிறருக்கும் ஆர்வப்படுத்த வேண்டும், பிறருக்கும் அதை ஆர்வப்படுத்த வேண்டும். அப்ப எனவே அதை நாம் ஆர்வப்படுத்தக்கூடிய விதங்கள்ல அதை நாம் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வது என்பது ஒரு சிறப்புக்குரிய விடயம். நாம் நபித்தோழர்களை பார்க்கிறோம், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், யஹ்ருஜான் இல சூக் ஃபி அய்யாமில் அஷ்ர் யுகப்பிரான், அவங்க இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள்ல அவங்க கடை தெருக்களுக்கு சென்று என்ன செய்வார்கள், அவர்கள் தக்பீர் சொல்வார்கள், தக்பீர் சொல்வார்கள். வயுகப்பிரன் நாஸ் பி தக்பீரிஹிமா, இந்த தக்பீர்களை கேட்கும் போது மக்களும் என்ன செய்வாங்க, அவங்களோடு சேர்ந்து தக்பீர் சொல்வார்கள். சுபஹானல்லாஹ், இன்று இந்த சுன்னாக்கள் நமது சமூகத்திலிருந்து மறைந்து போன சுன்னாக்களாக இருக்கின்றன. இப்ப சஹாபாக்கள் எவ்வளவு இந்த நாட்களை சிறப்பித்திருக்கிறார்கள் பாருங்கள், என்ன செய்வாங்க, கடை தெருக்குள்ள போய் சப்தமிட்டு தக்பீர் சொல்வார்கள், அதை கேட்கக்கூடிய மக்களும் அவர்களோடு சேர்ந்து தக்பீர் சொல்வார்கள். அதே போன்று நீங்க பார்க்கலாம், மைமூன் இப்னு மஹ்ரான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாபீன், ஒரு தாபீன்கள் ஒருவர் அவர் சொல்றார், அதாவது அத்ரக்து அன்னாஸ ஃபஇன்னஹும் லா யுகப்பிரூன ஃபில் அஷர், நான் மக்களை எவ்வாறு அடைந்து கொண்டேன், அவங்க இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள்ல தக்பீர் சொல்லக்கூடியவர்களா, எவ்வாறு என்று சொன்னால் கடலுடைய அலைகளை போன்று அந்த சப்தங்கள் அனைவருடைய சப்தம் சேர்ந்து எழக்கூடிய அமைப்பிலே அதிரக்கூடிய அளவுல என்ன செய்வாங்க, இவ்வாறு தக்பீர் சொல்வார்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பதை அஷேக் சாலிம் முனஜித் ஹபீதுல்லாஹ் நூல்ல குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று 23வது நறுமையான சகோதரர்களே, அதாவது தக்பீர் என்பதை பொறுத்தவரையில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் போது இஸ்லாத்துக்கு வெற்றிகள் கிடைக்கும் போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லியிருக்கிறார்கள், ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட போது தக்பீர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தக்பீர்களோடு நாம் முஸ்லிம் உம்மத்துக்கு வெற்றிகளும் நமக்கு கிடைக்க வேண்டும், வெற்றிகளும் வந்து சேர வேண்டும், எதிரிகள் தோல்வியுற வேண்டும் என்ற அந்த ஈமானிய உணர்வுகளோடு நாம் தக்பீரை வெளிப்படுத்த வேண்டும். 24வது நறுமையான சகோதரர்களே, தக்பீரை இங்கு இரண்டாக அறிஞர்கள் பிரித்து சொல்வார்கள், அத் தக்பீர் உணவான், இரண்டு விதமாக தக்பீர்களை பிரிப்பார்கள், ஒன்று முத்தலக், அடுத்தது முகையத், பொதுவானது அதே போன்று குறிப்பானது. பொதுவான தக்பீர் என்று சொல்லும் போது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் நாம் எல்லா அந்த 10 நாட்களிலும் சொல்லக்கூடிய தக்பீர்கள், இது ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த கடைசி நாளோடு, அந்த 13வது நாளோடு, அந்த நாளுடைய சூரியன் மறைவோடு அது நிறைவு பெறுகிறது. அப்ப எனவே எல்லா இந்த 10 நாட்கள்ல எல்லா நேரங்களிலும் ஒருவர் என்ன செய்வது, தக்பீர் சொல்லி கொண்டிருத்தல். அப்ப எனவே இங்கெல்லாம் அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது அந்த இடங்கள் எல்லாம், இவ்வாறு என்ன செய்வது, அவர் தனது சப்தத்தை உயர்த்தி தக்பீர் சொல்லுதல். அந்த ஆரம்பத்தில் ஓதி காட்டிய குர்ஆன் வசனத்தையும் இங்கு குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற தக்பீருல் முகையத், குறிப்பான தக்பீர் என்று சொல்லும் போது பரதான தொழுகைகளுக்கு பிறகு சொல்லப்படக்கூடிய தக்பீர், இது வந்து ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு அரஃபாவுடைய நாள் உடைய அந்த ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பமாகிறது. ஹாஜிகள் அல்லாதவர்கள் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அரஃபாவுடைய அந்த நாளுடைய ஃபஜ்ரோடு இந்த தக்பீர் ஆரம்பிக்கிறது. ஹாஜிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அந்த யோமுன் நஹர், அவர்கள் கல்லெறிந்ததில் அதுக்கு பிறகிலிருந்து தக்பீர் ஹாஜிகளுக்கு ஆரம்பிக்கிறது. தொழுகை என்று வரும்போது அந்த நாளுடைய துஹருடைய தொழுகைக்கு பிறகிலிருந்து என்ன செய்து அந்த தக்பீர் அவர்களுக்கு ஆரம்பிக்கிறது. எனவே அதை தொடர்ந்து அவங்க என்ன செய்யற, அந்த தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் அதாவது அசருடைய தொழுகை, 13வது நாள் அசருடைய தொழுகையோடு நிறைவு பெறுகிறது. எனவே இது முகையத் என்று இங்கே நாம் குறிப்பிடலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு முத்தலக் முகையத் என்ற இந்த தக்பீர்களை பொறுத்தவரையில் இதற்கு சஹாபாக்களுடைய சலஃபுகளுடைய பல ஆசார்கள், பல செய்திகள் இதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கின்றன. அதே போன்று நாம் இதிலே தக்பீருடைய அந்த வாசகங்கள், இதுல வந்து பிரபலமான வாசகம் என்று நாம் பார்க்கின்ற போது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். எனவே ரசூலுல்லாஹி ஆரம்ப அந்த ஹதீஸ்ல படிச்சோம், நீங்க என்ன செய்யுங்க, அதாவது தக்பீர் சொல்லுங்கள், தஸ்பீஹ் சொல்லுங்கள், தஹ்மீத் சொல்லுங்கள் என்று அந்த வாசகங்கள், தஹ்லீல் சொல்லுங்கள் என்பதெல்லாம் வருகிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாம் அதிகம் அதிகம் இந்த நாட்களை இவ்வாறு அலங்கரிப்பது. 27வது நறுமையான சகோதரர்களே,
துல்ஹஜ் மாதத்துடைய அந்த முதல் 9 நாட்கள் அதுல வந்து என்ன செய்வது, ஒருவருக்கு எந்த அளவு முடியுமோ அவர் அந்த அளவு உபரியான நோன்புகளை வைத்துக் கொள்ளுதல். ஏனென்றால் சாலிகான அமல்கள் என்று சொல்லும் போது அதில் உபரியான நோன்புகளும் உள்ளடக்கப்பட்டு விடுகின்றன. எனவே அந்த அடிப்படையில என்ன செய்வது, உபரியான நோன்புகளை வைத்துக் கொள்ளுதல். நான் சில நபித்தோழர்களை பார்க்கிறோம், அவங்க ரமதான்ல விடுபட்ட நோன்பை இந்த துல்ஹஜுடைய முதல் 9 நாட்கள்ல கதா செய்வார்கள் என்பதையும் பார்க்கிறோம். எனவே நோன்பை பொறுத்தல் நோன்புக்கு பலவிதமான சிறப்புகள் சொல்லப்பட்டுள்ளன. நாம் அந்த சிறப்புகளையும் இதன் மூலம் அடைந்து கொள்ளலாம். நோன்பு என்பது பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது, அதே போல் நரகத்தை விட்டு காக்கக்கூடிய கேடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பிருப்பாரோ அல்லாஹுத்தால அவரது முகத்தை 70 வருட தொலைவுக்கு நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்று குறிப்பிட்டார்கள். எனவே அந்த அடிப்படை இந்த செய்தி புகாரில 2740 இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. 28வது நர்மையான சகோதரர்களே, அரபாவுடைய நாளுடைய அந்த நோன்பை பொறுத்தவரையில் ஹாஜிகள் அல்லாதவர்கள் அந்த நோன்பை நோற்றுக்கொண்டு அந்த நோன்புக்கு சொல்லப்பட்ட சிறப்புகளை அவர் அடைந்து கொள்ள வேண்டும். என்றால் அது 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய ஒரு நோன்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கடந்து சென்ற 1 வருடம், முன்னோக்கி வரக்கூடிய 1 வருடம், இவ்வாறு 2 வருட பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும் என்று நான் எண்ணுகிறேன் என்று குறிப்பிட்டார்கள். எனவே இந்த செய்தி முஸ்லீம்ல 1162 இடம்பெறுகிறது. அரபாவுடைய நாளை பொறுத்தவரையில் ஹாஜிகள் அல்லாதவர்கள் அந்த நாளிலே நோன்பிருந்து இந்த மகத்தான சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும், அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, அதில் இன்னொரு விடயத்தை ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள். அதாவது அந்த நாளுடைய நோன்பை பொறுத்து நாம் இரவிலே அந்த நீயத்தை நாம் குறிப்பாக்கிக் கொள்ளுதல் என்ற அதனுடைய கூலி முழுமையாக நிறைவாக நமக்கு கிடைப்பதற்கு, கூலி குறைவின்றி கிடைப்பதற்கு என்ற ஒரு விடயத்தையும் இங்கு அவர்கள் குறிப்பிடுகிறார். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, 30வதாக இதிலே சொல்கிறார்கள், அதாவது இந்த நாட்களுக்காக நமது மனைவி மக்களையும் நாம் ஆர்வப்படுத்தல். அந்த அரபாவுடைய நோன்பாக இருக்கலாம், ஏனே இந்த 10 நாட்களை நாம் அமல்களின் மூலம் உயிர்ப்பிப்பது அலங்கரிப்பது, இதில் நாம் நமது மனைவி மக்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் அனைவரும் நாம் இதில் என்ன செய்வது, ஆர்வப்படுத்துவது. நாங்கள் நல்லதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நமக்கும் அந்த நன்மை இருக்கிறது. சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று சொன்னால், அதாவது அயக்கியது ஹதமக்கும், உங்களுடைய பணியாளர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களை எழுப்பி விடுங்கள். எத்த சஹருன் அலி சௌமியோமி அரபா, அரபாவுடைய நாளில் அவங்க நோன்பிருப்பதற்காக சஹர் செய்து நோன்பிருப்பதற்காக அவர்களை எழுப்பி விடுங்கள் என்று கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, 31வது விடயமாக சொல்கிறார்கள், அந்த 9வது நாள் அரபாவுடைய நாள், சூரியன் மறைவதோடு உங்களுடைய பாவங்கள் அனைத்துக்கும் மன்னிப்பு கிடைத்து விட வேண்டும், அதை நீங்கள் பேர் ஆர்வம் கொள்ளுங்கள். நரக விடுதலை கிடைத்து விட வேண்டும் என்றால் அந்த நாளில் தான் அதிகம் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். 32வதாக சொல்கிறார்கள், நறுமையான சகோதரர்களே, இந்த சிறப்பான நாட்கள்ல நாம் அமல்கள் இவைகள் எல்லாம் மிகச்சிறந்த அமல்களோ அந்த அமல்கள் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். அல் குர்ஆனை நாம் முழுமையாக அதை விளங்கி அதை ஓதி முடித்தல், அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் 10 நன்மைகள் இருக்கின்றன, அல்லாஹ் அதை பல மடங்கு பெருக்கி கொடுக்கிறான். இவ்வாறு நாம் என்ன செய்வது, அல் குர்ஆனை ஓதுவதில் ஒரு கூடுதல் கவனம், அதை விளங்கி ஓதுவதில் கூடுதலான ஒரு கவனத்தை நாம் இந்த நாட்களில் நாம் எடுக்க வேண்டும். அதே போன்று 33வது சொல்கிறார்கள், பரதான தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை. எனவே நாம் இரவு தொழுகையிலே இந்த நாட்களில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். ரமதான்ல நாங்கள் எவ்வாறு இரவு தொழுகையில கவனம் எடுக்கின்றோமோ அதே போன்று இந்த 10 இரவுகளிலும் நாம் அதிகமாக இரவு தொழுகையில இரவு வணக்கத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். 34வதாக சொல்கிறார்கள், அதாவது சஹருடைய நேரம், இந்த 10 இரவுகள்ல 10 நாட்கள்ல குறிப்பாக பிந்திய இரவில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று சஹருடைய நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று சொல்கிறான். எனவே நாம் அந்த நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் துனியாவுடைய வானத்துக்கு இறங்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும், தேவைகள் நிறைவேற்றி வைக்கப்படும். எனவே அந்த நேரத்தில் எழுந்து நாம் இவ்வாறான அமல்களிலே நாம் ஈடுபடுவது. 35 நறுமையான சகோதரர்களை, சதக்கா தான தர்மங்களை நாம் அதிகம் செய்தல், அது ஒருவருடைய ஈமானுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கம்தான் சதக்காவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாளை மறுமையிலே சதக்கா அவருக்கு நிழலிடப் போகிறது, நிழலில் சதக்காவுடைய நிழல் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒருவருக்கு வரக்கூடிய கெடுதிகளை தடுக்கக்கூடியதாக சதக்கா இருக்கிறது, பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது, இறைவனுடைய கோபத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கிறது, செல்வத்திலும் வாழ்விலும் பறக்கத்தை கொண்டு வரக்கூடியதாக சதக்கா இருக்கிறது. எனவே இவ்வாறு பல சிறப்புகளையுடைய இந்த சதக்காக்கள் தர்மங்கள் இந்த முதல் 10 நாட்களிலே அதிகம் செய்யப்பட வேண்டும், அந்த விவாதத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். 36வது நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள் தான், அதாவது நாம் பிற முஸ்லிம்களை என்ன செய்வது, அவர்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை மகிழ்ச்சி ஏற்படுத்துவதும், அவர்களுக்கு உதவுவதும், நாம் இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்வதும், அதே போன்று சதக்காக்கள் செய்வது, பிறருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பது,
இப்படியான அமல்கள் ஏனைய காலங்களில் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துல்ஹஜ் முதல் பத்தில் இது எவ்வளவு சிறப்பு பெறும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களின் 37வது விடயமாக, அதாவது ஹஜ்ஜிலே உள்ளவர்கள் சில நேரங்களில் ஹஜ்ஜில் சிலர் காணாமல் போவார்கள், அவர்களுக்கு நாம் உதவி செய்வது, அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்வது, அவருடைய குழந்தைகள் அவர்களை நாம் அரவணைப்பது, இவ்வாறு நாம் அந்த ஹஜ்ஜிலே உள்ளவர்களுக்கு உதவி செய்வது, ஹஜ்ஜிலே உள்ளவர்களுக்கு உதவி செய்வது என்பதும் மிகப்பெரிய கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களை 38வது விடயமாக இதிலே சொல்கிறார்கள், அதாவது மகத்தான இபாதத்துகளில் உள்ளதுதான் இந்த பெருநாளுடைய தொழுகை சலாத்துலீர், அதை தொடர்ந்து நாம் உதுஹியாவை நிறைவேற்றல். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், ஃபஸல்லில் ரப்பிக வன்ஹர், இது நேர்வழி சென்ற அல்லாஹ்வுடைய அந்த தூதருடைய சுன்னாக்களில் உள்ளவைகள். எனவே உமது ரப்புக்காக தொழுவீராக, இன்னும் அறுத்து பலியிடுவீராக. எனவே இந்த இஸ்லாத்துடைய பெரும் ஒரு அடையாள சின்னமாக திகழக்கூடிய இந்த இபாதத்துகளை ஒருவர் என்ன செய்வது, நிறைவேற்றுவது, உதுகையா கொடுப்பதிலே கவனம் எடுப்பது. நிறைய பேர் வசதி உள்ளவர்கள் இதில் அலட்சியமாக இருக்கிறார்கள். இது வந்து அதாவது அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் அல்ல என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். 39வது நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு இந்த உதுகையாவை கொடுப்பதற்கு நியத்து வைத்தவர்கள் துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து அவனோட முடிகள் நகங்கள் எதையும் அகற்றாமல் இருப்பது அதை நிறைவேற்றும் வரை என்பதையும் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே அவ்வாறு நியத்து வைத்தவர்கள் இந்த சட்டங்களை பேணிக் கொள்ள வேண்டும். இதை பேண வேண்டியது அவர் மாத்திரம்தான், அவரது குடும்பத்தில் அனைவருமோ அவரது வீட்டில் அனைவருமோ அல்ல என்பதையும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நேர்மையான சகோதரர்களே, அதே போன்று இவ்வாறாக அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்த சொர்க்கத்துக்குரியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு இந்த 10 நாட்களை நாம் நல்லதாக பயன்படுத்திக் கொள்வதை நாம் தௌபா செய்து நமது பாவங்களை விட்டு விலகி, பாவங்களுக்கு நாம் கவலையோடு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவங்களின் பக்கம் மறுபடியும் மீளமாட்டேன் என்ற அந்த உறுதியோடு நாம் தௌபா செய்து நாம் என்ன செய்வது, இந்த 10 நாட்களை நாம் வரவேற்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது. அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, அதாவது இந்த 10 நாட்கள்ல அதாவது நாம் இபாதத்துகளை பற்றி நல்ல ஒரு விளக்கத்தை பெற்று இபாதத்துகளுக்கு கிடைக்கூடிய சிறப்புகளை அறிந்து நாம் இபாதத்துகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும், கவனம் எடுக்க வேண்டும். அதுல வந்து பலவிதமான இபாதத்துகளை மார்க்கம் ஆர்வப்படுத்துகிறது. எனவே அந்த இபாதத்துகளில் நாம் என்ன செய்வது, அதை பற்றி ஒரு விளக்கத்தோடு அவைகளில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வது. அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, இந்த 10 நாட்களில் நாம் பாவங்களை விட்டு விலகி இருத்தல், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை புனிதப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறுதல். அல்லாஹு தாலா இந்த புனிதமான மாதங்களுடைய விஷயத்தை குர்ஆன்ல சொல்லும் போது, பலா தொதலி மோஃபிஹின் அம்புசக்கும், அதில் நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்து கொள்ளா என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே பாவங்களை விட்டு விலகி இந்த புனிதமான மாதங்களை நாம் புனிதப்படுத்துவது, அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை இவர்கள் புனிதப்படுத்துவார்களோ, ஃபஇன்ஹா மின் தக்வல் குலூப், அது தக்வாவுடைய உள்ளங்கள் என்றும் உள்ளவைகள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். எனவே இவர்கள் அல்லாஹுடைய அந்த ஹுருமாத்துகள் புனிதத்துவங்களை மகத்துவப்படுத்துவார்களோ அதற்கு அல்லாஹ்வுத்த அவர்களுக்கு ஹைர் நன்மை இருக்கிறது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். எனவே இவ்வாறாக நாம் இதனுடைய புனிதத்துவங்களை பேணக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது சாதாரண நாட்கள் அல்ல, எனது வாழ்க்கையிலே மிகச்சிறந்த நாட்கள் என்ற அந்த மனப்பதிவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களை, அதாவது நாம் என்ன செய்வது, நம்மை இந்த நாட்களுக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளுதல், நம்மை தயார்படுத்தி கொண்டு நமது மனைவி மக்கள் பிள்ளைகளையும் இதற்காக ஆர்வப்படுத்தல், தயார்படுத்தல். எனவே அந்த அடிப்படையிலே இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை அமல்களின் மூலம் சிறப்பிப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.